வெல்கம் டு பைக்கர் 360. எல்லோரும் தம்னையில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. தம்னையில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணுறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காம பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் நீங்கள் வாட்டர் வாஷே பண்ண மாட்டீங்க. அது ஏன், எப்படி, என்ன காரணங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வாட்டர் வாஷ் பண்ண வந்திருக்க வண்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 160 NS. இது ஓப்பன் சேஞ்ச் பேக்கெட் மாடலு. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்மளோட சர்வீஸ் சென்டருக்கு வாட்டர் வாஷ் பண்ண வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரியே நம்ம ஒரு மெசேஜும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்போ இருந்தாலும் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடணும். இது ரொம்ப மஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, சைட் ஸ்டாண்ட் போட்டணும் அப்படின்னா சில இடங்களுக்குள்ளே தண்ணி பூந்துக்கிட்டு வெளியிலே வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பல்லு கவர் இதை வந்து கண்டிப்பாக கலட்டிடணும். பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் நீங்கள் வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா செயின் கவரை உங்களால் கலட்டவே முடியாது. ஏன் அப்படின்னா, செயின் கவரை கலட்டிட்டாலும் அதை மாற்றுறது வந்து சிரமம். ஸோ வண்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்லேருந்து அடுத்து வந்து ட்ரைவ் ஆகி வீலை சுற்ற வைக்கிற மேஜர் ரோலை பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த செயின் தான். ஸோ இந்த செயின் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிரீஸாக இருக்கும்னு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணும்பொழுது செயின் கவரை கண்டிப்பாக கலட்டி வாட்டர் வாஷ் பண்ணுறது தான் சிறந்தது. இதை என்ன செய்ய முடியாது, நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக செய்ய முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துல ஃபுல்லாக ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ, பிசுபிசுப்புத்தன்மை ஆயிலாக இருக்கோ, மண் அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, முதல்ல டீசல் அப்ளை பண்ணணும். ஒரு கப்பில் டீசலை ஊற்றிக்கிட்டு அல்லது ஒரு ஸ்ப்ரேயரில் டீசலை ஊற்றிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷை வச்சு என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துலலாம் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதுக்கடுத்து வாட்டர் வாஷ் பண்ணும்பொழுது அந்த இடம் அப்படியே க்ளீனாக மாறும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு, அந்த சின்ன பல், அந்த செயின் சுற்றக்கூடிய இடம், அந்த ஸ்டே, இந்த எல்லா இடங்களும் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோம்னா டீசல் அப்ளை பண்ணுறோம். தொடர்ந்து எந்தெந்த இடத்துலலாம் ஆயில் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக டீசல் அப்ளை பண்ணுறாங்க. மெயினாக இந்த விஷயத்தை செய்யணும். ஒரு வாட்டர் வாஷ் அப்படின்னா அந்த வண்டியோட செயின் முதல்ல க்ளீனாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, செயினுக்கும் நம்ம டீசல் அப்ளை பண்ணுறோம். செயினுக்கு, செயினோட ஸ்ப்ராக்கெட்டுக்கு, அதே மாதிரி அந்த வீலில் இருக்கக்கூடிய அந்த மண், அந்த கிரீஸ் கண்டென்ட் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டீசல் அப்ளை பண்ணணும். பாருங்கள் சின்னப்பல் கவருக்குள்ளே எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ கிரீஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வீட்டில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதுக்கு பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணுறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிக்கர் சைடு வரக்கூடிய அந்த ஆயில் சீலை சுற்றி கிரீஸாக இருக்கும், அந்த இடத்துலலாம் டீசல் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் டீசல் அப்ளை பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் சும்மா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே. அது என்ன ஆகும்னா, நல்லா ப்ரிப்பேராக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வாட்டர் வாஷை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, வாட்டர் வாஷ் அப்படிங்கிறது வாட்டரை வச்சு வண்டியை கழுவுறது அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அது கிடையாது. ஏன் அப்படின்னா, வாட்டரை வச்சு வண்டியை கழுவுறது வாட்டர் வாஷ் அப்படின்னாலும், அந்த வாட்டர் அந்த ஸ்ப்ரேயர்லேருந்து வருது பார்த்திங்களா, அந்த வாட்டரோட ஃபோர்ஸை வச்சு தான் வந்து வண்டி சுத்தமாகுது. இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ப்ரேயர்லேருந்து அவ்வளோ ப்ரெஷரில் வந்து ஃபோர்ஸ் வெளியில் வரும். இப்போ அந்த கன்னுக்கு பக்கத்தில் அந்த தண்ணியில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் கையவே அறுத்துரும், அந்த அளவுக்கு ப்ரெஷராக தண்ணி வரும். அந்த ப்ரெஷரில் வந்து வண்டியோட மண், கிரீஸு, ஆயில் கண்டென்ட்டு எல்லாம் என்ன ஆகும்னா, செதறி தெரித்து ஓடிடும். இதுக்கு பேர் தான் வந்து ரியல் வாட்டர் வாஷ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சோ அல்லது போர்வெல்ல வரக்கூடிய ஹோஸில் இருந்து வண்டியில் நம்ம பீச்சி அடித்தாலோ வண்டி நனையுமே தவிர்த்து வண்டியில் உள்ள மண், கல், கிரீஸு இது எதுவுமே என்ன செய்யாதுன்னா போகாது. ஃபஸ்ட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணாலும், இந்த மறுக்காடுக்கு கீழே உள்ள மண், இதெல்லாம் வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரேயரில் இந்த கன்னில் யூஸ் பண்ணி அடிக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த செயினை செயினில் வந்து இந்த கன்னை வச்சு அடிக்கும் பொழுதே என்ன ஆகும்னா, எல்லா டஸ்ட்டும் கலண்டு ஓடிடும்.
கிரீஸ் கண்டென்ட்டு ஆயில் கண்டென்ட்டு எதுவுமே இருக்காது. செயின் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி ரோல் பண்ணோம், ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே செயின்ஸ் ஃப்ராக்கெட்டு அப்படியே ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். கிட்டத்தட்ட நம்ம நெருக்கி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்மள்கிட்ட உள்ள சோப் ஆயில் அல்லது ஜஸ்ட்டு ஷாம்பு அல்லது ஒரு சோப்பு பவுடர் ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம துடைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது வீட்டில் நம்ம பெரும்பான்மையாக செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, சோப் ஆயிலுக்குள்ளே இப்போ துண்டை நினச்சோ அல்லது ஒரு துணியை வச்சோ நினச்சி எடுத்தோன்னு என்ன பண்ணுறோன்னா பாடியை துடைக்கணும். பைக்கோட பாடியை துடைச்சிட்ருக்கும் பொழுது பைக்கோட அண்டர் ஃப்ரேமில் எந்த இடத்துக்குமே நம்மளோட கை போகக்கூடாது. நல்லா கவனித்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கோட பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மேலே இருக்கும், அதாவது டேங்க்கு, ஃப்ரண்ட் ஹெட்லைட் வைசரு, சைடு டோரு, பின்னாடி வர கவுல் செட்டு, பின்னாடி வர டெயில் லேம்ப்பு, இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பொருளால் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த பொருளை ஃபஸ்ட்டு மேலாப்பில் நம்ம தொடச்சிட்டு தான் அடுத்து நம்ம கீழே போகணும். ஆனால் வீட்டில் நம்ம துடைக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இன்ஜினு அல்லது மறுக்காடு அல்லது வீலு இதை ஃபுல்லாக துடைக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த துணியில் நம்ம எந்த துணியை யூஸ் பண்ணி துடைக்கிறோமோ அந்த துணியில் என்ன ஆயிரும்னா அந்த மண் டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடும். அதுக்கடுத்து மறுபடியும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம மேலே அல்லது சைட் டோரில் அல்லது டேங்க்கில் அதே துணியை நம்ம துடைக்கும் பொழுது அந்த டேங்க் என்ன செஞ்சிடும்னா சின்ன சின்ன ஸ்க்ராட்சாக க்ரியேட் ஆகிரும். நம்ம துடைக்காமல் இருந்தால் கூட வண்டி நல்லா இருந்திருக்கும், ஆனால் வீட்டில் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறோம்னு சொல்லி இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இப்போ கீழே உள்ள மண் ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், அந்த துணியில் ஏறி அந்த துணியில் இருந்து டேங்க்கை நம்ம மறுபடியும் அதே துணியை வச்சு யூஸ் பண்ணி துடைக்கும் பொழுது டேங்க்கு, சைடு டோரு, ஃப்ரண்ட்டு அந்த ஹெட்லைட் வைசரு இது எல்லாத்துலேயும் என்ன ஆயிரும்னா ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்பொழுது அடுத்த ஸ்டெப் என்ன மேஜராக ஃபாலோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேலே உள்ள பிளாஸ்டிக் பார்ட்ஸு, பெட்ரோல் டேங்க்கு எல்லாத்தையுமே தொடச்சிட்டு தான் கீழே உள்ள இன்ஜினு, மறுக்காடு, செயின், அதே மாதிரி இன்ஜின் கார்டு இந்த இடங்களுக்கு வரணும். ஸோ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே உள்ள பிளாஸ்டிக் பார்ட்ஸு, பெட்ரோல் டேங்க் எல்லாத்தையும் தொடச்சோம். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா கீழே இன்ஜினை தொடக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்டா இன்ஜினை தொடக்கும் பொழுது என்னாகும், ஆயில் அதிகமாக இருக்கும், மண் இருக்கும், சின்ன சின்ன கல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே தொடச்சிட்டு இப்போ அடுத்து பாருங்கள் கீழே தொடச்சிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே டீசல் போட்டு வச்சுருக்க காரணத்தினால ஜஸ்ட்டு நம்ம சோப்பாயில் அல்லது ஷாம்பு வாட்டரை வச்சு தேய்க்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இடமே அப்படியே நீட்டாக பளபளன்னு ஆயிரும். செயினை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்காரணத்தை கொண்டு வாட்டர் வாஷ் பண்ணும்போது செயினை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுறவே கூடாது. செயினை க்ளீன் பண்ணால் தான் வண்டியோட மைலேஜ், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு, சவுண்டு எல்லாமே கிளியராக இருக்கும். லெஃப்ட் சைட் பாட்டமை கிளியர் பண்ணோம், இப்போ அடுத்து ரைட் சைடு பாட்டம். இந்த டிஸ்க்லலாம் நிறைய ஆயில் கண்டென்ட் அதிகமாக ஒட்டியிருக்கும் டிஸ்கில் எப்போதுமே. ஸோ டிஸ்கெலாம் நல்லா கிளியராக துடைக்கணும். அதே மாதிரி இதுக்கு பேர் டயர் கிளீன் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம டயரை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டயரில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக போயிடும். ஃப்ரண்ட் டயர் பண்ண மாதிரியே ரியர் டயரும் பண்ணணும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கணும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வீட்டில் கிடைக்காது. ஸோ என்ன தான் நம்ம வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணாலும் அது அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்காது. இப்போ அந்த செயின் கவர் கலட்டணும் பார்த்தீங்களா, சின்ன பல் கவர், அதை நல்லா கிளியராக கழுவணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வாஷ் பண்ணியாச்சு, அடுத்து சோப் ஆயில் போட்டாச்சு, அடுத்து இப்போ செகண்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வாஷ் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து எந்தெந்த இடத்துலலாம்
அழுக்கு இருக்கோ மண் இருக்கோ அதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அடிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏண்டா ஃபஸ்ட் வாஷில் தான் நமக்கு வந்து வண்டி கிளீனிங்கிறதே அதில் தான் இருக்குது. வாட்டர் வாஷுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி நம்ம அந்த டஸ்ட்டையும் மண்ணையும் கலரை வைக்கிறோமோ அதுதான் ரியல் வாட்டர் வாஷ். இப்போ நம்ம அடுத்து போட்ட சோப்பாயில் வந்து வண்டியில் தங்க விடாமல் அந்த சோப்பாயில் கிளியர் பண்ணுறதுக்காக செகண்ட் வாட்டர் வாஷ் பண்ணுறோம். பாருங்கள் செயினை ஃபுல்லாக இதே மாதிரி கிளியர் பண்ணணும். பார்க்க அப்படியே புது செயின் மாதிரி இருக்கும். இப்படி பண்ணோம் அப்படின்னா மறுக்காடுக்குள்ளே அண்டர் பாட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா தெளிவாக பண்ணணும். இப்போ வீட்டில் பண்ணோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம வெறுமனே பக்கெட்டில் கப்பில் தண்ணியை வச்சு மெத்தி மெத்தி ஊற்றும் பொழுது என்னாகும்னா வண்டியில் எந்தெந்த இடுக்கெலாம் இருக்கோ அந்த இடுக்குள்ளெலாம் போய் தண்ணி நின்றுக்கிறோம். இது ஃபுல்லாக என்ன ஆகும்னா மெட்டீரியலில் துருப்பிடிக்க வைக்கும். ஆனால் நம்ம வாட்டர் வாஷ் ப்ரேயரில் யூஸ் பண்ணும்பொழுது என்னாகாது அப்படின்னா தண்ணி பட்டு செதறிமே தவிர்த்து எந்த இடத்துலையுமே போய் தங்காது. ஸோ இதுதான் நம்ம வந்து வெளியில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறது வாட்டர் வாஷ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்பார்க் பிளக் ஓட்டைக்குள்ளே, ஏர் ஃபில்டர் ஓட்டைக்குள்ளே, எல்லா இடத்துக்குள்ளையும் நம்ம தண்ணியில் மெத்தி மெத்தி கப்பில் ஊற்றும் பொழுது என்னாகும்னா அந்தந்த இடுக்குக்குள்ளே போய் நின்றுக்கிறோம். ஆனால் நம்ம ஸ்ப்ரேயர் மூலியமாக அடிக்கும் பொழுது தண்ணி பட்டு செதறும், எந்த இடத்துலையுமே போய் நிற்காது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த ஸ்மால் கவரை என் கையோட கழுவிடணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போது கிட்டத்தட்ட நம்ம எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். வண்டியை ஜஸ்ட் இப்போ வாட்டர் வடிய விடுறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். பாருங்கள் செயின் கவர்லாம் பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். வண்டியை ஒரு 10 நிமிஷம் காமன் நேரத்துக்கு அப்படியே விட்டுறோம், தண்ணியை வடிய விடுறோம். நீட்டாக பண்ணி முடித்தாச்சு. வண்டியோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வியூ இது தான். பாருங்கள் இது இந்த இடத்துலலாம் முன்னாடி எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள், இப்போ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வண்டியை ஒரு நல்ல புது துணியை எடுத்து நல்ல காட்டன் துணியை எடுத்து துடைக்கணும். அதே மாதிரி துடைக்கக்கூடிய அந்த துணியில் எந்த விதமான டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே முன்னாடியே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணது கீழே கிடந்தது இதெல்லாம் எடுத்து தொடச்சோம்னா என்ன ஆகும்னா பாடி அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிரும். ஸோ நல்ல ஒரு துணியாக எடுத்து துடைக்கணும். துடைக்கும் பொழுதும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸு, பெட்ரோல் டேங்க்கு, ஹெட்லைட் வைசரு இதை துடைக்கணும். எடுத்தோன்னே போய் நம்ம ஆட்டுக்க வீலு, வீல் ஹப்பு, அலாய் வீலு, இன்ஜின் இதை துடைச்சிட்டு மறுபடியும் மேலே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து எப்போதுமே வந்து தப்பு. கீழே ஃபுல்லாக ஆயில் கண்டென்ட்டு மண் எந்த அளவுக்காக இருந்தாலும் இருக்கும். ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட்டு கிளியராக எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் ஐட்டத்தை ஃபுல்லாக தொடச்சிட்டு கடைசியாக ஃபைனலாக தான் நம்ம என்ன செய்யணும்னா கீழே உள்ள இன்ஜின் மெட்டீரியலு, மறுக்காடு, அலாய் வீலு, ரிம்மு இதுக்கெலாம் வரணும். வண்டியை நல்லா டீட்டெயிலிங்காக துடைக்கணும். ரைட் அண்ட் லெஃப்ட் எந்த பக்கத்தும் ஈரோ நிற்கக்கூடாது. ஈரோ நின்றுச்சு அப்படின்னா என்னாகும்னா பொருள் டக்குன்னு என்ன ஆயிரும்னா துருப்பிடிச்சிரும். இப்போ நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வண்டிக்கு பாலிஷ் எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாலிஷ் போட்டோம் அப்படின்னா டஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்மளோட யூசேஜுக்கு தகுந்தனாப்பில், நம்மளோட வசதிக்கு தகுந்தனாப்பில் நம்ம நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். பைக்குக்கு பாலிஷ், வெரைட்டி ஆஃப் பாலிஷ் விற்கிறாங்க. எந்த பாலிஷ் நமக்கு ரெக்கமெண்டடோ பிடிக்குதோ அதை வாங்கி என்ன பண்ணலாம்னா பைக்குக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி டயருக்கு பாலிஷ் விற்கிறாங்க. ஸோ அந்த பாலிஷ் வேணாலும் நம்மளோட தேவைகளை பொறுத்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வண்டியை கிட்டத்தட்ட தொடச்சி முடித்தாச்சு. வண்டி எப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். செயின்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். செயின் இந்த அளவுக்கு கிளியராக இருந்தால் தான் செயின் நாய்ஸ் இல்லாமல் ஓடும், செயின்ஸ் ப்ராக்கெட்டோட லைஃப் நீடிக்கும். ஓகே வியூவர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வாட்டர் வாஷ் வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல,
அதாவது இந்த அனைத்து விஷயங்களும் வீட்டில் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஸோ அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறா இருந்தாலும் இந்த விஷயங்கள் ஃபுல்லாக ப்ரொசீஜர் படி ட்ரை பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வண்டிக்கு நல்லது. இது போன்ற மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடைய பைக்கர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜின்னா.